நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனில் பார்ட் டூ தான் அதோட பார்ட் ஒன் ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்குவாலினை வந்து நான் ஸ்ட்ரக்சரலிசேஷனை ரெண்டு பார்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஸோ பார்ட் ஒன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு பார்ட் டூவோட வீடியோ தான் இது சரியா ஸோ பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோவான பார்ட் டூவை பாருங்கள் ஸோ நான் என்னோடய சேனலில் ஐசோ தட் ஸ்டெர்பின் ஆய்ட்ஸு தென் ஸ்டீராய்ட்ஸ் அல் குழாய்ட் இதுக்கெல்லாம் ஸ்டக்சுவலைசேஷன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் போஸ்ட் பண்ணிகிட்டும் இருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் அட்டாச் பண்ணிக்கேன் நேச்சுரல் ப்ராடக்ட் எம்ஸ்டிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதோட லிங்க்கே நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இப்போ நம்ம ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரலைசேஷன் பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோமோ என்ன வந்து இதுவரை கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமோ ஸ்ட்ரக்சரல் அப்புறம் ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கோ அப்படிங்கிறத என்ன கண்டுபிடிச்சி வச்சிருந்தோமோ அதை நம்ம ஒரு ஒன் மினிட்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம் தட் இஸ் ஒன் மினிட்டில் நம்ம அதை என்னென்ன அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம் சரியா ஸோ அது எப்படி எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்ட் ஒன் வீடியோ பார்த்து தான் வரணும் ஸோ பார்ட் ஒன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் டூக்குள்ளே வாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டை பார்த்தோம்னா ஸ்குவினோட மாலிகுலர் ஃபார்மில் சி தேர்ட்டி ஹெச் ஃபிஃப்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணோம் அண்ட் தென் அதில் வந்து ஆறு டபுள் பாவுண்ட் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத செகண்ட் ஃபேக்டாக கன்ஃபார்ம் பண்ணோம் தேர்டு ஃபேக்டாக இது ஒரு ஏசை கிளிக் காம்பவுண்டாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் அதாவது ரிங் அதில் ப்ரெசண்ட் ஆயிருக்காதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணோம் அண்ட் ஃபோர்த்து தை வந்து இதில் எதுவுமே காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் ஃபிஃப்தில் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் டோப்பினாய்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் அண்ட் சிக்ஸ்த்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மூணு ஃப்ராக்மெண்ட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் சரியா ஸோ செவன்த் பாயிண்ட்டில் பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்குவாலினில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் எயித்து இதில் பார்த்தோம் அப்படின்னா பிசபோலினோட ஸ்கெலிட்டன் வந்து கா ஸ்குவாலில் பிரசன்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இவ்வளோதான் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோ எதோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்குவாலினோட டெக்கா ஹைட்ரோஸ் குவாலினை எடுத்து நம்ம ஒர்ஜினாலிசஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆறு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதோட என் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ டெக்கா ஹைட்ரோஸ் குவாலின் அப்படின்னா என்னன்னா ஸ்குவாலின்கும்போது சி தேர்ட்டி ஹெச் ஃபிஃப்டி டெக்கா ஹைட்ரோ அப்படிங்கும் போது நம்ம வந்து வந்து அதில் ஒரு டென் ஹைட்ரஜன்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் தட்டிஸ் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கம்போது நமக்கு ஃபார்ம் ஆகாத தான் டெக்கா ஹைட்ரோஸ் குவாலின் ஓகேவா அதாவது நமக்கு சிக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்து தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பெர்ஹைட்ரோஸ்குவாலினை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதாவது சி தேர்ட்டி ஹெச் சிக்ஸ்டி டூவா அதில் நம்ம சிக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லாமல் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம கொடுத்து ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதுதான் டெக்கா ஹைட்ரோஸ்குவாலின் டெக்கா மீன்ஸ் டென் ஹைட்ரஜன்ஸ் போய் இதில் ஆட் பண்ணி அஞ்சு டபுள் பவுன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்குங்கிற மீனிங் ஓகேவா ஸோ டெக்கா ஹைட்ரோஸ் குவாலினை எடுத்து நம்ம ஓசினாலிசிஸ் பண்ணுறோம் தட் இஸ் ஆ ஓ த்ரீ கூட ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஆறு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ உங்களுக்கு இதில் இருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓசினாலிசிஸ் வந்து டெக்கா ஹைட்ரோஸ் குவாலின் எடுத்து பண்ணிங்கன்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுங்குறத கேட்கலாம் ஸோ நீங்கள் ப்ராடக்ட் நேமே ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா சிமிலாரிட்டி இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே அண்ட் கண்டிப்பாக மாலிக் ஆசிட்டில் ஃபார்ம்லாம் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆசிட்ஸ் எல்லாம் இதில் ஃபார்ம் ஆகும் ஆகாதெல்லாம் ஓகேவா அதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸில் வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ஆறு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா காமா மெத்தில் என் வேலரி காசட் ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தட் சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டி சிஹெச் டூ சிஹெச் டூ சி ஓஹெச் சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் ஓகேவா ஸோ இது வந்து காமா பொசிஷனில் மெத்தில் இருக்கனால இது வந்து கா காமா மெத்தில்னு சொல்கிறது தட் இஸ் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஆல்ஃபா பொஷன் பீட்டா பொஷன் காமா பொஷனில் இருக்கனால ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மெத்தில் ஐசோஹெக்சைல் கீட்டோன் ஒரு ஆசிட் ஃபார்மாக இருக்குது அண்ட் ஒரு கீட்டோன் இங்கே ஃபார்ம் இருக்குது ஸோ மெத்தில் ஐசோஹெக்சைல் ஸோ இதெல்லாம் ஹெக்ஸைல் பார்த்து மெத்தில் கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இது செகண்ட் ப்ராடக்ட் தேர்ட் ப்ராடக்ட் என்னென்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் நோனிக் ஆசிட் சப்ஸ்டிடியூட்டட் நோனிக் ஆசிட் மீன்ஸ் ஃபோர்கமாயை டைமெத்தில் நோனிக் ஆசிட் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபோர்த்து பொஷிஷன்லேயும் எயித்து பொசிஷன்லேயே டைமெத்தில் மெத்தில் குரூப்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும் அண்ட் இது இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரு தட் இஸ் கண்ணஞ்சர் ஃபார்முலா ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முல பார்த்தோம் அப்படின்னா சி லெவன் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ டூ தட் இஸ் ஆசிடாக நம்ம ஃபங்க்ஷன் குரூப் பிரித்து எழுதணும்னா சி டென் ஹெச் டுவெண்ட்டி ஒன் சி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷ்டின் ஸோ என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகிறக்கான மாலிகுல ஃபார்ம்லாம் கேட்கலாம் உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த ஆசிட் ஒரு ப்ராடக்ட்டாக தேர்ட் ப்ராடக்ட்டாக ஒன்று ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபோர்த்து ப்ராடக்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஜெரானைல் அசிட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் வந்து அந்த ஜெரானாயில் அசிட்டோன் ஸோ ப்ரீவியஸ்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஜெரானைல் அசிட்டோன் ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் தான் இது

சிஹ் சீகஸ்ரீ சிஹெச் சீஹ் சீகஸ்ரீ சீஹ் டூ த்ரைஸ் சீஹச் சீகர் சிமில ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஓகேவா ஸோ இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் இன்னொன்று சிக்ஸ்த் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு கீட்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இது திஸ்கீட்டோன் ஆர் திஸ்கீட்டோன் ஸோ சி நைன்டீன் ஹெச் தேர்ட்டி எயிட் ஓ இந்த மாலிகுலர் ஃபார்முலா உள்ள கீட்டோன் ஃபார்ம் ஆகுது ஆரல் சி டு எயிட்டீன் ஹெச் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓ இந்த மாலிகுலா ஃபார்முலா உள்ள கீட்டோன் ஃபார்ம் ஆகுது ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் கரஸ்பாண்டிங் கீட்டோன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரியா சார் இதோட ஸ்ட்ரக்சர் இதோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் கார்பன் கவுண்ட்டு வந்து ஒன்று இதுக்கு கம்மி அதிகமாக இருக்குது அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டுவெல் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த கீட்டோன்னா விட இந்த கீட்டோம் சரியா சார் இந்த மாதிரி சிக்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இந்த ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன் இருக்குது இல்லையா இது வந்து நம்ம ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஸோ இதுலேருந்து நம்ம நிறையா இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ஆறு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட்டை வச்சு நம்ம நிறையா வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு படி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்த் ஸ்ட்ரக்சரி ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சரி பாருங்களேன் ஸோ இதில் பார்க்குறப்ப இதோட மாலிக்கில் ஃபார்ம்லாம் சி தேர்ட்டின் ஹெச் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓ இதில் வந்து சி சிக்ஸ்டீன் ஹெச் தேர்ட்டி த்ரீ சிஓ ஓஹெச் சரியா ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆறு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா பிரிஞ்சு தான் கண்டிப்பாக அந்த ஆறு ஃபார்ம் ஆயிருக்கும் அதாவது அந்த இருந்து தான் பிரிஞ்சு நமக்கு ஆகி நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு சரியா ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஜனானில் அசிட ஒன்றையும் இந்த ஆசிடை ஃபார்மில் சி சிக்ஸ்டீன் ஹெச் தேர்ட்டி த்ரீ சி ஓக்சிருக்கு இல்லையா இது ரெண்டையும் வந்து நீங்கள் இதோட மாலிகள ஃபார்மில் வந்து கம்பைன் பண்ணி பாருங்களேன் என்ன வருதுன்னு ஸோ கார்பன் வந்து தேர்ட்டீன் இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் இருக்குது ஸோ செவன்டீன் ப்ளஸ் தேர்ட்டின் கார்பன் கவுண்ட் வந்து சி தேர்ட்டி ஆயிரும் அண்ட் ஹைட்ரஜன் பாருங்கள் இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இதில் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஸோ ஹைட்ரஜன் வந்து சிக்ஸ்டி ஆயிரும் ஸோ ஆக்சிஜன் வந்து த்ரீ இருக்குது ஸோ இதில் பார்க்குறப்போ சி தேர்ட்டி ஹச் சிக்ஸ்டி அப்படிங்கிற மோலிகுலர் ஃபார்மில் உள்ள இது வந்து சக்ஷர் வந்து கிடைக்கிது ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு டெக்கா டெக்காஹைட்ரோஸ்குவாலினோட சக்ஷர் வந்து சி தேர்ட்டி ஹச் சிக்ஸ்டி தான் இல்லையா ஸோ அப்போது டெக்கா ஹைட்ரோஸ்குவாலின்லேருந்து இந்த ஜெனனல் அசிட்டும் இப்படி ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுறனால இந்த மாலிகுலர் ஃபார்மில் நமக்கு கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ டெக்கா ஹைட்ரோஸ்குவாலினோட மாலிகுலர் ஃபார்மில் கிடைக்கிறனால என்ன சொல்லலாம் அப்படின்னா டெக்கா ஹைட்ரோஸ்குவாலினில் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் டெக்கா ஹைட்ரோஸ்குவாலில் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டும் ஆகிற கம்பைன் ஆகிற இடத்துல தான் நமக்கு ஒரு டபுள் போன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் சரியா ஸோ அதாவது என்ன அப்படின்னா As the compounds for C13H26O, that is geranyl acetone, and C16H33CO which acid, could account for all the carbon atoms of the squalene.

ஓகே ஸோ அதுதான் நம்ம first பாயிண்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷனாக இது பண்ணுறோம் ஜஸ்ட் பை ஜாயினிங் த டூ ஃப்ராக்மெண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் தட் இஸ் இந்த ஃப்ராக்மெண்ட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்டு ஜாயின் பண்ணுறோம் வித் ஏ டபுள் bond between கார்பன் 13 அண்ட் ஃபோர்டீன் இது கார்பன் தேர்ட்டீன் தான் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டக்சரில் அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது கார்பன் ஃபோர்டீன்லேருந்து ஆரம்பிக்கும் ஸோ அது ரெண்டுக்கும் இடையில வந்து நமக்கு double bond இருக்கமாரி மாதிரி நம்ம ஃப்ராக்மெண்ட்டை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டெக்க ஹைட்ரோஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷனாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷன் இந்த ஓசினாலசை வச்சு ஓகே ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு டபுள் பாண்ட் எங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரியா ஸோ அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் அஞ்சு டபுள் பாண்ட் இனி எங்கே இருக்குங்கிறத தெரியணும் அதாவது மொத்தமாக ஆறு டபுள் பாண்டில் ஒரு டபுள் பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பன் தேர்ட்டீன்க்கு கார்பன் ஃபோர்டின்க்கு இடையில தான் ப்ரசென்ட் ஆயிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நமக்கு என்ன அப்படின்னா கார்பன் தட் இஸ் பேலன்ஸ் இருக்க அஞ்சு டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் தான் தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரிமைனிங் ஃபைவ் டபுள் பாண்ட்ஸ் இன் ஸ்குவாலின் ஹாவ் பீன்

இதே தான் சி சி அட்டாச் ஆகிருக்கு இல்லையா ஸோ அந்த டபுள் பாண்டோட பொசிஷனை மட்டும் கார்பன் இந்த பிரான்ஞ்சை சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது பக்கத்தில் டபுள் பாண்ட் ப்ராஞ்சை சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது பக்கத்தில் டபுள் பாண்ட் அடுத்த பிரான்ஞ்சை சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது பக்கத்தில் டபுள் பாண்ட் சரியா அடுத்தடுத்து வராது ஸோ இங்கே சிஹெச் டூ ட்வைஸ்னால் இந்த மாதிரி கார்பன் டூ சிஹெச் டூ அப்படி அட்டாச் ஆகிருக்கும் சரியா ஸோ இதை வச்சா அப்படியே நம்ம எழுதுறோம் ஸ்ட்ரக்சரை ஓகே ஸோ இந்த இது வந்து ஐசோ ப்ரீனாய்டு தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இதிலேயே ப்ரூவ் பண்ணோம்ல அதை வச்சு அந்த டபுள் பவுண்டோட பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம் ஓகேவா ஸோ இந்த மேலே உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா பிசபோலினோட ஸ்ட்ரக்சரை வச்சு எழுதிடும் அடுத்து கீழே உள்ளது வந்து டபுள் பவுன் வந்து பிசபோலினோட ஸ்கெலிட்டனை வச்சு எழுதுகிறோம் அண்ட் இந்த மாதிரி சிஹெச் த்ரீ சீஹெச் இந்த பிரான்ச்செல்லாம் வந்து நம்ம இந்த ஆசிடில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கு சரியா ஸோ சீஹச் சீஹச் த்ரீ சீஹெச் த்ரூஸ் தட் மீன்ஸ் கார்பன் கிட்டே டபுள் டபுள் பவுன் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ஹைட்ரஜன்ஸோட கவுண்ட் எல்லாமே மாறும் ஸோ அதை வச்சு நம்ம இங்கே எழுதிருக்கோம் ஸோ அப்படி ப்ரடிக்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் டூனு வச்சுக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஒன் வந்து ப்ரடிக் பண்ணி வச்சுருந்தோம் எங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த லேவல் எனிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகுறதை வச்சு இந்த ஸ்கெல்லிடன் வந்து பிரசென்டாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்ச்சர் ஒன்னுன்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு பாருங்க இந்த பொசிஷன்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்காலினோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டூன்னு வச்சுக்கலாம் ஆனால் இதுதானா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் இது ரெண்டும் ப்ரெசன்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு நான் ஸ்ட்ரக்சர் நமக்கு நிறைய நிறைய மாறும் ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லுவோம் சரியா ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டூல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் தான் ஹைட்ரோ ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் கிடையாது ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் தான் ஸோ டெக்காஹைட்ரோ ஸ்குவாலிங்கும் போது இந்த டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த டபுள் பாண்ட் எல்லாம் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிடக்ஷன் ஆகுது தட் இஸ் டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது ஹைட்ரஜன்ஸ் அந்தந்த கன் கரஸ்பாண்டிங் அந்த டபுள் பாண்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்கிற கார்பன் கிட்ட வந்து ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆகுறதுனால நமக்கு இந்த டபுள் பவுண்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது ரீப்ளேஸ் ஆகுது ஓகேவா ஸோ டெக்க ஹைட்ரோஸ்காலின் வந்து நமக்கு அந்த ரெண்டு ஃப்ராக்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா ஜெரானைல் ஆசிடோன் அண்ட் தென் இந்த ஆசிடும் ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தானே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குங்கிறது சொல்கிறோம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சதுனா நமக்கு அந்த கார்பன் தேர்ட்டீனுக்கும் கார்பன் ஃபோர்டீனுக்கும் இடையில தான் டபுள் பாண்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னே இதுவரைக்கும் கார்பன் தேர்ட்டீன் இருக்கும் ஸோ இந்த கார்பன் தேர்ட்டீன் இது கார்ப்பு கார்பன் ஃபோர்டீன் ரெண்டு கிடையில் இருக்க டபுள் பாண்ட் தான் ஸோ அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த எபோ ஸ்ட்ரக்சர் டூ டபுள் பாண்ட் ரெப்ரஸண்டட் பை ஆஸ்டரிக் இந்த சரியா இந்த டபுள் பாண்ட் ரெப்ரஸண்டட் பை ஆஸ்ட்ரிக் டபுள் பாண்ட் ஆஃப் டெக்கா ஹைட்ரோஸ்குவாலின் விச் பிரேக்ஸ்

ஸோ ஸ்குவாலினவே எடுத்து நம்ம ஓர்சனாலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆறு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இதில் இது எல்லாத்தையும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு இது மூணுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இனி ப்ரூஃப் ஆகலங்கிறத நான் செவன்த் பாயிண்ட்டில் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதை தான் இப்போ இங்கே பாயிண்ட்டாக கொண்டு வரோம் ஸோ என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னதான் நமக்கு இந்த மாதிரி பிசபோலினா தட் இஸ் ஜெனரல் ஆசிடோன் அந்த ஆசிட் ஃபார்முலால வந்தாலுமே நம்ம ஸ்காலினோ ஓசனாலிசிஸ் பண்ணப்போ நமக்கு ஃபார்ம் ஆன மூணு ப்ராடக்ட் இருக்குல்ல அந்த மூணு ப்ராடக்ட் வந்து ஓசனாலிசிஸ் மூலமா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக மெத்திலின் குரூப் வந்து இருக்கணும் தட் இஸ் சிஹெச் டூ டபுள் பவுண்ட் சிஹெச் டூ குரூப் வந்து அங்கே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இந்த மூணு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படி பார்க்குறப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நமக்கு எந்த விதமான டபுள் பவுண்ட் CH2 டூ டபுள் பான்ஸ் சிஹெச் இருக்கு டபுள் பவுன்ஸ் சி h2 グループஸ் எதுவுமே இல்ல சரியா சோ இத வச்சு என்ன சொல்றானனா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட் கிடையாது அப்படினு யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த டவுபன் அண்ட் பிராட்லோ அப்படிங்கற ரெண்டு கெமிஸ்ட் சொல்லிட்டு என்ன பண்றாங்கனா ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர மாத்தி எழுதுறாங்க சரியா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்ட்ரக்சர் த்ரீன்னு சொல்லுவோம் அங்கே எப்படி எழுதுறாங்கன்னா மெத்திலின் குரூப்ஸ் வந்து எக்ஸோ பொசிஷனில் ப்ரெசன்ட் ஆயிருக்க மாதிரி அதாவது வெளியில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க மாதிரி அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் எழுதியிருக்கேன் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட் டவுபன் அண்ட் பிராண்ட்லோ போஸ்ட்லேட்டட் த ஸ்ட்ரக்சர் த்ரீ ஃபர்ஸ்ட் குவாலின் விச் கண்டைன் எக்ஸோ மெத்திலீன் குரூப் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் டூ வந்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சு இது கிடையாது ஸோ இதிலிருந்து அப்படி மெத்திலீன் குரூப்ஸை மாற்றி எழுதுறாங்க அப்படி வந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர் த்ரீ அதாவது என்னென்னா மெத்திலீன் குரூப்ஸ் மட்டும் இதில் வெளியே இருக்கும் டபுள் பவுண்ட் சிஹெச் டூ மட்டும் இதில் வெளியே இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் த்ரீங்கிறது ஸோ வேறு எதுவுமே மாற்றலை அங்கே நமக்கு சிஹெச்ன்னு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஏன்னா சிஹெச் டூ மாற்றிடும் தட் இஸ் இங்கே டபுள் பவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த இந்த பிளேஸில் டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இங்கே ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது ஸோ சி டூ வர மாதிரி ஸோ இங்கே டபுள் பாண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு ஸ்ட்ரக்சர் த்ரீல ஓகேவா ஸோ இந்த எக்ஸோ மெத்திலின் குரூப் எல்லாம் இங்கே இருக்கிறனால தான் நமக்கு இதுலேருந்து ஓசனாலஜிஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஹெச்எஸ்சி ஹெச்ஓ ஹெச் சி ஹெச் சிஓஓஒஹெச் ஸோ அந்த மாதிரி ஃபார்மிக் ஃபார்மாலிகைட் சிஓ டு அதெல்லாம் வந்து இதுலேருந்து தான் நமக்கு ஒர்ஜினாலிசிஸ் பண்ணுறப்போ Fragments கிடைக்கிது சரியா ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும் ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம அந்த இன்னும் ஒர்ஜினாலிசிஸ் பண்ணப்போ இப்படி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நமக்கு இந்த மூணு காம்பவுண்ட்ஸும் வரும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணுறக்கு ஆப்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர் இது ஸ்ட்ரக்சர் த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் டூ அண்ட் ஸ்ட்ரக்சர் த்ரீ இருக்குது இல்லையா ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா ஸ்ட்ரக்சர் டூவும் அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சர் த்ரீ இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒர்ஜினாலிசிஸ்னால ஃபார்ம் ஆகிற ஆறு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அந்த ஆறு ப்ராடக்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்லை ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க அதுதான் என்ன அப்படின்னா சிமிலர் டு ஸ்ட்ரக்சர் டூ டூ ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஸ்ட்ரக்சர் த்ரீ குட் நாட் எக்ஸ்பிளைன் ஃபார்மேஷன் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல ஆனால் பட் த ஸ்ட்ரக்சர்ஸ் சி டென் ஹெச் ட்வெண்ட்டி ஒன் தட் இஸ் நமக்கு தேர்டா இந்த நோனிக்காசில் நோனிக்காச இருக்கு இல்லையா ஒன் சிஓச்சு ஸோ இதையும் இந்த கீ ஓன் இருக்கு இல்லையா சிக்ஸ்த் ப்ராடக்ட்ல ஃபார்ம் ஆனால் சி நைன்டீன் ஹெச் தேர்ட்டி ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டோட கார்பன் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சி நைன்டீன் அண்ட் இங்கே வந்து சி லெவன் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகுது கார்பன் தேர்ட்டி கிடைச்சிருது ஸோ அங்கே அது ரெண்டி நமக்கு கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஸ்குவாலினோட தேர்ட்டி கார்பன் ஆட்டம்ஸும் நமக்கு கிடைச்சிருது சரியா ஸோ ஹைட்ரஜன்ஸை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாலினோட ஃபிஃப்டி ஹைட்ரஜன்ஸ் மாதிரி தான் வரும் ஓகே ஸோ அதனால இதை வச்சு இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரே வச்சு இன்னொரு ஃபோர்த்து ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க பாஸ்டுலேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோர் அதாவது இந்த ரெண்டு மாலிகுலர் ஃபார்முலா உள்ள இந்த ஆசிட் இந்த கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் இந்த ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இது ரெண்டே வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோர் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபோர்ல இங்கே டபுள் பவுண்ட் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கில்லையா இந்த டபுள் பவுண்ட்கிட்ட இந்த ஆஸ்ட்ரிக் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கில்லையா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ராக்மெண்டாக பிரிஞ்சு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ராக்மெண்டாக கட் ஆகி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படி ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் தான் அந்த காமா மெத்தில் வேலரி கேஸர் அப்படிங்கிறதும் அண்ட் தென் சி நைன்டீன் ஹெச் தேர்ட்டி எயிட் ஓ அப்படிங்கிற கீ டோனும் தென் சி டென் ஹெச் டுவெண்ட்டி ஒன் சி ஓ அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஆசரும் ஸோ இதுதான் அந்த ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சு ஃபார்ம் ஆனது சரியா இந்த இந்த இடத்துல தான் டெக்க ஹைட்ரோஸ் குவாலின் இடத்துல ஃப்ராக்மெண்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுது நம்ம வந்து டெக்கா ஹைட்ரோஸ் எடுத்து ஒரிஜினாலிசஸ் பண்றப்போ ஆக்ஸிடேஷன் ஆகி நமக்கு இந்த மூணு ப்ராடக்ட் பிரிஞ்சு வருது தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தேர்ட் ப்ராடக்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ராடக்ட் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் சரியா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இந்த மூணு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா ஆல் த த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் டூ ஸ்ட்ரக்சர் த்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபோர் இது எல்லாமே வந்து இந்த கீட்டோன் சி எயிட்டீன் ஹெச் தேர்ட்டி எயிட் ஓ ஆக்சிஜன் ஃபார்மாச்சு இல்லையா அதாவது இங்கே சி எயிட்டீன் ஹெச் டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை இது சி எயிட்டீன் ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் ஓ ஹைட்ரஜன் கவுண்ட் நான் மாற்றி இருக்கேன் ஸோ சி எயிட்டீன் ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் ஓ இல்லை இந்த கீட்டோனோட ஸ்ட்ரக்சரை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இந்த மூணுமே கொடுக்கல ஸ்ட்ரக்சர் டூவும் கொடுக்கல ஸ்ட்ரக்சர் த்ரீயும் கொடுக்கல அந்த தென் ஸ்ட்ரக்சர் ஃபோரும் கொடுக்கல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சிமிட்ரிகலாக தான் ஸ்ட ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக் பண்ணி கொண்டு வராங்க அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபைவ் அப்படிங்கிறதாவது மேலே கீழே ரெண்டுமே சிமிட்ரிக்கலாக இருக்க மாதிரி ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரையும் அந்த தென் இந்த கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரக்சரை இதில் அப்படி நம்ம மாற்றி எழுதுன்னு எழுதி நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரக்சர் தான் அடுத்தடுத்த ப்ரீவியஸாக பண்ண ஸ்ட்ரக்சர்ஸில் மாற்றி எழுதி நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே சிமெட்ரிக்கலாக இருக்கும் மேலே வந்து கார்பன் ஃபிஃப்டீனும் ஹைட்ரஜன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இங்கே கீழே வந்து கார்பன் ஃபிஃப்டீனும் ஹைட்ரஜன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ இது சிமிட்ரிகல் ஸ்ட்ரக்சரான ஃபைவ் ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கிது சரியா ஸோ நம்ம பார்த்தோன்னே இந்த ஃபிஃப்த்து ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்குவாலினோட ஒரிஜினலான ஸ்ட்ரக்சர் ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரியா சிந்தசிஸ் பண்ணி பார்க்குறப்போ கிடச்ச ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர்னு கன்ஃபார்ம் பண்ணின ஸ்ட்ரக்சர் தான் இது இதுதான் வந்து ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ வந்து ரிங் ஆஃப் ஸ்கலிடனாக பண்ணி எழுதுறது வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எழுதாமே ஈஸியாக எழுதிடலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எழுதுறத விட இப்படி எழுதுகிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம இப்படி ஞாபகம் வச்சோன்னா தான் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் நமக்கு வருது இல்லையா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் இந்த இருந்து நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் வருது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் பெட்டராக இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் நிறைய ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்லிட்டனாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஒரு சிலரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க ஸோ நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் தென் ஸ்கெலிட்டனை ஞாபகம் வச்சுக்கிறதும் சரியா ஸ்கெல்லிட்டனும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்குவாலினோட சிந்தசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண கரெக்டான ஸ்ட்ரக்சர்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு ஏன்னா சிந்தசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் சரியா ஸோ த ஸ்ட்ரக்சர் ஃபைவ் ஹாஸ் பீன் கன்ஃபர்ம்ட் பை திந்தசிஸ் ஆஸ் பை கேரர் எட் ஆல் கேரர் அண்ட் தென் சில சில கெமிஸ்ட் எல்லாம் பண் பண்ணால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் இது தான் அப்படிங்கிறது ஓகேவா ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஸ்டெக்ஷரில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் எதுலேயுமே இல்லை அதாவது நம்ம என்னென்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் டூல பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரிஜினாலஜிஸ் ப்ராடக்ட் ஃபோர் ஃபை ஜெரானாசு

அதுவே வந்து ஸ்ட்ரக்சர் ஃபோரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் இந்த ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் ஆகுது அதுவே இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இந்த கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் இன்களுட் ஆகுது ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒரு சில பாயிண்ட்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா ஸோ அதை வச்சு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஃப்ரம் தபவ் மென்ஷன்டு ஃபேக்ட் இட் மே பி கன்க்ளூடு த ஆல் த ரியாக்ஷன் ஆஃப் ஸ்குவாலின் குட் நாட் பி எக்ஸ்ப்ளைன்டு பை அ சிங்கிள் ஸ்ட்ரக்சர் பட் பை எ மிக்சர் ஆஃப் ஃபோர் ஐசோமரிக் ஃபார்ம்ஸோ ஐசோமெரிக் ஃபார்ம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது நாளை இது நாலு மிக்சர் இது வந்து ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் மாதிரி ஸ்குவாலின் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் எத்தனை மாதிரினா ஸ்குவா செக்ஷர் டூ மாதிரி அண்ட் ஸ்ட்ரக்சர் த்ரீ மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபோர் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபைவ் மாதிரி இந்த மாதிரி ஃபோர் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸில் வந்து ஸ்குவாலின் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறோம் அதாவது மிக்சராக இருக்குது அதனால தான் நமக்கு இப்படி ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஆனால் ஃப்ரம் த ஸ்டெப் டூ இட் இஸ் எவிடன் தட் ஸ்குவாலின் இஸ் ஒன்லி எ மிக்ஸர் ஆஃப் ஒன்லி த்ரீ ஐசோமரிக் ஃபார்ம்ஸ் அதாவது ஸ்டெப் டூ படி அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் டூ ஃபார்ம் இல்லையா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி நமக்கு ஜெரனில் அசிட்னோ அந்த ஆசிடும் தான் இருக்கு ஸோ அந்த ரெண்டு ப்ராடக்டும் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்லேருந்துமே வந்து கிடைக்கும் சரியா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஃபைவ்லேருந்து கூட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டெப் டூ இட் இஸ் எவிடன் தட் ஸ்குவாலின் இஸ் ஒன்லி எ மிக்ஸர் ஆஃப் ஒன்லி த்ரீ ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் மூணே மூணு ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ்னால் மட்டும்தான் இந்த ஸ்குவாலின் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அதனால நமக்கு ஸ்டக்சர் டூவில் இருக்க ப்ராடக்ட் ரியாக்சன்ஸ் வந்து ஸ்டக்சர் த்ரீல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் டூவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும் ஸோ பட் ஸ்ட்ரக்சர் டூ இஸ் டிஸ்கார்டட் பிகாஸ் ஆல் த ரிய ரியாக்ஷன் கிவன் பை தி ஸ்ட்ரக்சர் கேன் பி எக்ஸ்ப்ளைன் பை தி ஸ்ட்ரக்சர் த்ரீ இந்த ஸ்ட்ரக்சர் த்ரீலையே வந்து நமக்கு அந்த செகண்ட் ஜெரானல் அசிட்ட ஆசிட்லாம் வருது இல்லையா அதை வந்து நம்ம இங்கேயே ப்ரூஃப் பண்ணிடலாம் இங்கேருந்தே ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சு கூட வந்திருக்கும் சரியா ஸோ அந்த ஸ்குவாலின்லேருந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி வந்திருக்கும் நம்ம டெக்காஹைட்ரோ ஸ்குவாலினை ஒசனாலஜிஸ் பண்ணுறப்போ சரியா அதாவது இந்த ஸ்குவாலின் எடுத்து ஓஸ்ட் இஸ் ரெக்காஹைட்ரோஸ் குவாலினா ரிடக்ஷன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அந்த ரெக்காஹைட்ரோஸ் குவாலினா ஓசினாலிசிஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃப்ராக்மெண்ட்டை பிரியு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்தே நமக்கு கிடைக்கும் சாரி ஸ்ட்ரக்சர் த்ரீலருந்து ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் த்ரீலேருந்து ஓகேவா ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரக்சர் டூ வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும் அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அதனால் ஸ்குவாலின் அப்படிங்கிறது எந்த எத்தனை ஐசோமரால் மேடானது ஒன்லி த்ரீ ஐசோமரால் மேடானது ஸோ அதை அவங்களுக்கு ஒரு கொஸ்டனை கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் அங்கே ஆஃப் ஸ்குவாலின் ஸோ த ஸ்ட்ரக்சர் டூ இஸ் டிஸ்காரட் பிகாஸ் ஆல் த ரியாக்ஷன் கிவன் பை தி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் டூ கேன் பி ஈஸிலி எக்ஸ்பிளைண்ட் பை தி ஸ்ட்ரக்சர் த்ரீ ஸோ அதனால் தார் ஃபோர் இதுதான் ஃபைனல் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஸ்ட்ரக்சருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்குவாலின் இஸ் ஒன்லி அ மிக்சர் ஆஃப் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் அதாவது இந்த மூணு isomeric ஃபார்ம்ஸ் is structure த்ரீ இருக்குது இல்லையா ஸோ இந்த isomeric ஃபார்மும் ஸ்ட்ரக்சர் ஃபோர் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஃபார்மும் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபைவ் இந்த ஃபார்ம் ஸோ இந்த மூணு ஃபார்ம்ஸில் தான் ஸ்குவாலின் exist ஆகும் சரியா ஸோ மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் மற்ற கைண்ட் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் ஓபினன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்ஷனாக ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆனால் இந்த ஸ்காலின் வந்து ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகும் மூணு ஐசோமர்ஸா மாலிகலர் ஃபார்ம்லாம் சாமி ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேரி ஆகுற மாதிரி ஓகேவா ஸோ தான் ஸ்காலினோட சக்சரல் ரிசர்வேஷன் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ லெக்சர் புரிஞ்சிருந்தது பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து அடுத்த ஒருத்தர் வீடியோஸ் பார்க்குறதுக்கான ரிவ்யூவாக இருக்கும் அதே மாதிரி தான் லைக்கும் கமெண்ட்டும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ வந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தர் இந்த டாபிக் வேணும்னா தான் பார்ப்போம் ஸோ அந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த அந்த வீடியோஸ் பார்க்க வரவங்களுக்கு ஸோ இந்த வீடியோஸ் நல்ல இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தாட் வந்து வரும் இல்லையா ஸோ அண்ட் இந்த ஸ்குவாலினோட சிந்தசிஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்குவாலினோட சிந்தசிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து நான் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போஸ்ட் பண்ணது ஓகேவா ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனாலும் என் சேனல் ப்ளேலிஸ்ட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரிசேஷன் வேணும் அப்படின்னால கமெண்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம இந்த வீடியோவை ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு குரூப் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நெட் கேட் இந்த மாதிரி காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எமஸி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கும் தேவைப்படும் இல்லை அந்த டாப்பிக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சேனல் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ